பல்லவர்கள் வந்து அவங்க மீது இன்னொரு கேள்வியுமே இருக்கு. பல்லவர்கள் பிராமணர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது, அவங்க தமிழர்களே இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே பல்லவர்கள் அப்படிங்கிறவங்கள நீங்க எப்படி வரையறுக்கிறீங்க? அது என்னன்னா, இப்போ பிராமணர்கள்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்க்க போனா, பல்லவர்களினுடைய முதல்கட்ட பல்லவர்கள் பார்க்குறப்போ அவங்க வந்து பட்டயங்களில் நாங்கள் வந்து பரத்வாஜ குலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரத்வாஜ குலம்ங்கிறது பிராமணர்களுடைய குலம் தான், அதை அடிப்படையாக வச்சு வந்து அவங்க பிராமணர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, இப்போ பல்லவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அரசர்கள், அரசர்கள்னால் நாங்கள் வந்து மரபு மரபாக அரசர்களாக வர்றவங்க அப்படின்னு சொல்லிக்கக்கூடியவங்க, போர் தொழில் பண்ணக்கூடிய ஒரு அரசர்கள்ங்கிறப்போ பிராமணர்களுக்கு வந்து போர் தொழில் முதல்ல கிடையாது. ஒன்று, ரெண்டாவது வந்து ஒவ்வொரு பேருக்கும் வந்து அந்த குலம் வந்து வகுக்கிறாங்க, இவங்க வந்து இந்தந்த பேர் தான் வச்சுக்க முடியும். உதாரணமாக வந்து இப்போ சர்மன் அப்படிங்கிற பேர் வந்து பிராமணர்கள் தான் வச்சுக்க முடியும். சர்மன், சர்மா அப்படின்லாம் வருது இல்லைங்களா, அது வந்து பிராமணர்களுக்கான குலப்பேர். அதே மாதிரி வர்மன் அப்படிங்கிறது வந்து சத்திரியர்களுக்கான குலப்பேர். இது வந்து நான் சொல்லலை, அமரகோசம் நிகண்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வடமொழிக்கு பயன்படுத்துகிற நிகண்டில் தான் இந்த விளக்கம் இருக்குது. அது இல்லாமல் அக்னி புராணம்னு ஒரு புராணம் இருக்குது, அது இந்த விளக்கத்தை தான் அவங்க கொடுக்குறாங்க. இன்னொன்னா, வர்மன் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டவங்க வேற யாருன்னு பார்க்க போனால், பிற்காலத்தில் சோழர்கள், பாண்டியர்கள் எல்லாருமே அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து சத்திரியர்களுக்கான குலப்பேர். இப்போ பிராமணர்கள் அப்படின்னா அவங்க வந்து சத்திரியர்களுக்கான குலப்பேரை ஏன் பயன்படுத்த போகிறாங்க? ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போ பல்லவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து சத்திரிய சிகாமணி அப்படின்லாம் பட்ட பேர் இருந்தது. நீங்கள் வந்து இப்போது ராஜராஜேஸ்வரம்னு சொல்கிற மாதிரி இந்த மாமல்லபுரம் கோயிலுக்கு பார்க்குறப்போ சத்திரிய சிகாமணிங்கிற பேர் கொண்டு அரசனால் உருவாக்கப்பட்ட கோயில் அப்படின்னு தான் அவங்க அதில் குறிப்பிடுறாங்க. சத்திரியன்ற வார்த்தை வந்து அவங்க பட்டங்களில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி பார்க்குறப்பையும் வந்து அவங்களே அவங்கள சத்திரியர்கள் அப்படின்னு சொல்கிறப்போ சத்திரியர்களாம் பிராமணர்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆய்வாளர்கள் சொன்ன இறுதி முடிவு இதில் என்ன அப்படின்னு பார்க்க போனால், இப்போ ஒரு மனிதர்கிட்டக்க அவருடைய குலம் என்னன்னு கேட்குறப்போ அவர் வந்து குலத்தை சொல்ல விரும்பலை அப்படின்னாலோ, இல்லை குலம் தெரியலை அப்படின்னாலோ, அவர் வந்து அவருடைய புரோகிதருடைய குலத்தை அவரோட குலமாக சொல்லிக்கலாம். ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம தேவசம் கொடுக்க போகிறோம். கொடுக்க போகிறப்போ அவங்க என்ன கேட்பாங்க, அப்பா பேர் என்ன கேட்பாங்க, தாத்தா பேர் கேட்பாங்க. தாத்தாவோட அப்பா பேர் என்ன ஒரு கேள்வி வரும், எல்லாரும் அதை அனுபவிப்போம். போய் தாத்தாவோட அப்பா பேர் நம்ம யாருக்கா தெரியுமா? தெரியலன்னா அந்த புரோகிதர் நாராயணன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க பேர் என்ன நாராயணன் அர்த்தமா? இல்லை இல்லை. அப்போ நம்ம ஒரு இதை சொல்ல விரும்பலை அப்படின்னா இந்த புரோகிதருங்க சொல்கிறது தான். அப்போது பல்லவர்களுடைய புரோகிதர்கள் வந்து பரத்வாஜ குலத்தை சேர்ந்த பிராமணர்கள், அதனால அந்த புரோகிதர்களுடைய குலத்தை வந்து அவங்க தங்கள் குலமாக சொல்லிக்கிட்டாங்க. இல்லை பல்லவர்களையும் சொல்ல மறுத்தாங்க. இது வந்து மிக முக்கியமான கேள்வி. என்னென்னா, சில கேள்விகளுக்கு வந்து நம்ம பதில் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு விரும்புவோம். அதனுடைய பதில் வந்து ரொம்ப சிக்கலானதாக இருக்கலாம், இல்லை வந்து அந்த கேள்வி காரணமாக வந்து நம்ம சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, சரி இது இதுக்கு சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு பார்க்க போனோம். இதில் மட்டும் இல்லை, பல்லவர்களுடைய எந்த பட்டயத்திலையும் குலமுறை வைப்புன்னு ஒன்று இருக்காது. இப்போ சோழர் பட்டயத்தை பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா அவர் நாங்கள் அப்படி வந்தோம், இப்படி வந்தோம், இப்படி வந்தோம், 2000 வருஷத்துக்கு ஏதாவது ஒரு கதையாவது அவங்க சொல்லியிருப்பாங்க, நாங்கள் உயர்ந்த குலத்திலேருந்து வந்தவங்க அப்படின்லாம் அவங்க அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. பல்லவர் பட்டயம் வந்து அப்படி ஆரம்பிக்காது, நேரடியாக இந்த அரசன் ஆட்சி ஆண்டு அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த பட்டம்னு மட்டும் இல்லை, எந்த இடத்துலையுமே பல்லவர்கள் வந்து அவங்களுடைய குலப்பெருமையோ அவங்க வழித்தோன்றல் என்னங்கிறதையோ சொல்கிறதுக்கு மறுத்த அரசர்களாக தான் இருக்கிறாங்க. எனக்கு அதுலேருந்து கிடைச்ச செய்தி என்ன அப்படின்னு பார்க்க போனால், அவங்க வந்து அவர்கள் தோன்றிய விஷயம் இருக்கு இல்லையா, அதனால அவங்க இதுக்கு ஏதோ சிக்கல் அனுபவிச்சிருக்கிறாங்க. அதனால் திருப்பி திருப்பி அதை நினைவுக்கு கொண்டு வர வேணாம், அந்த கடந்த காலத்தை பற்றி நம்ம பேச வேணாம் அப்படின்னு நினைத்த அரசர்களாக நான் பல்லவர்களை பார்க்குறேன். இந்த நிலைமை தமிழ்நாட்டில் வேறு எந்த அரசர்களுக்கும் வந்தது கிடையாது.